சோறு விக்கிறாங்களே அது ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறான். அந்த கோயில் உள்ள யாருனா சோறு அவ எடுத்துட்டு வந்து வச்சுட்டா என்ன பண்றதுன்னா கம்முன்னு இருக்கிற மாதிரி. ராஜா ஹோட்டல்ல இல்ல சோறு, ஆமா அது ஒரு பொட்டல வாங்கிட்டு வந்து வச்சு தூண்டுறதுக்கு அவங்க மாட்டாங்க. இது டம்ளர்ல இருக்குது ஐயா, அப்பள ஊத்தி டம்ளர் ஊத்துங்க. ஓ டம்ளர்ல ஊத்த சொல்லிட்டேன், டம்ளர்ல ஊத்திட்டாயா? ஊத்து ஊத்து டம்ளர். எதெல்லாம் ஊத்தி எனக்குனா சம்சம் சம்சம் பண்ணிய சம்சம் இல்ல வேணாம். ஏன் என்னையா கப்பு வர நஷ்டம், கப்பி எடுத்து வச்சா ஒதுவுது, எங்கன்னா எடுத்து வச்சா எப்படினா ஒதுவுது. சரி சரி ஐயா. ஆமா அத்தியா மீன் மேல 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 புடிந்தா என்னடா டக்கு டக்கு வை வை டக்கு. தம்ளல்ல ஊத்திக்கறேன் டீ. சரி ஜெவர். ஐயா சமோசா வேணும்ங்கறேன் ரெண்டு சமோசா இது உள்ள. சமோசா சமோசா சாப்பிடுகா. தட்டுல வச்சிர சமோசா கவர்ல. சரி இந்த கப் ஒண்ணு இருக்குது. கப்பா கப் டீ குடிக்கிற கப் அப்பா யூசா உள்ள எங்க அது கப்புலாம் கப்பு நான் என்ன பண்றேன் இல்ல எடுத்து குத்துறேன் வேணா அது உடம்பு. தண்ணி வேணுமா? எதுக்கும் தண்ணி அதுக்கு சம்சா இருக்கா? அன்னைக்கு இஞ்சி போட வச்சுக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா? இஞ்சி போட அன்னைக்கு கொடுத்து சாப்பிட்டு வச்சுக்கிறீங்களா? இஞ்சி பகடாவா? போன வாரத்தில் வாங்கி வந்து ஐயா அது என்னவோ தெரியலையே எடுத்துக்கிட்டாங்களா தெரியல. வேலூர் மாதிரி குத்திக்கிறாங்க.
சரி சரி சரி. அவருக்கெல்லாம் பிடிக்காது அதெல்லாம். இஞ்சி பக்கட்டா அவருக்கு பிடிக்காது. சூடா இருக்கு. இல்ல சூடு கம்மி தானே? ஓ சூடு கம்மி தானே? டீயே பரவாயில்லையா? கம்மியா தான் தண்ணியில வைக்கிறேன். அதுல கொஞ்சம் ஐஸ் ஆட் ஆகும். அப்படியா? டீ கிளாஸ் தண்ணியில வைக்கிறேன். அது கொஞ்சம் ஐஸ் மாதிரி ஆகும். வேற ஒண்ணு இல்ல. அந்த ஜெயா வீட்டை கொடுத்து நினைச்சா பாலாஜி வீட்டுல இருக்குது அந்த பொம்பளை சப்போட்டா பழம் பெரிய பாக்கெட்டா இருக்கும் பழுது. சரி அது எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியல. அசிங்கமா இல்ல அந்த மாதிரி வாங்கினா அவ்வளவு ரொம்ப அதிகமா இருக்கா அதிகமா கொடுத்தனால அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கின்னு அது அழிஞ்சிங்க எடுக்குது. அவங்க அவங்களுக்கும் கொடுக்கும். எனக்கு சரி சரி எனக்கு கூப்பிட்டா நான் கொடுத்துருந்தான். நேற்று நைட்டு சிவன் கோயில் நம்ம இது ஊரில் சிவன் கோயில் சிவன் கோயில் நைட்டு சிவராத்திரி நைட்டு பூரா கண்மிஷன்தான் ஐயா தூங்கவே இல்லை. நைட்டு பூரா கண்மிஷன்தான் தூங்கலாம் ஐயா. சரி ஆயா அப்படி பார்த்துட்டு போகலாம். அப்படி வந்தா ஐயா சம்சம் செஞ்சு எட்டு நாளா தின்னு தெரியல. அவ்வளவு கெட்டியாகுது. நீ என்ன பண்ணுவா? விக்கிறவனுங்க அந்த மாதிரி. ஆமா ஸ்டாக்ல வச்சுன்னு விக்கிறானுங்க. அவன் என்ன பண்ணலாம் அவனுங்கள? அவனுக்கு என்ன பண்ணலாம்? ஏன் அப்படி வைக்கணும் கேளுமா? நம்ம கேட்க முடியாது. விற்கணும் தான் விற்கிறவன் தான் விற்கிறவன் தான் கேட்கல. ஏன்டா இப்படி வச்சுட்டு கேளுமா? விற்கணும் செய்யறாங்கப்பா. வேணும்னு அவங்க செய்யல. எந்த நேரத்துல காடி ஆகும். ஆமா
அன்னைக்கு வந்து ஆப்பிள் வாங்கினது குத்தனம் இல்லையா? ஆனா ஏன் அப்படி பண்றதில்லை?